அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து அசோலான்னு சொல்லி பாசி. இது வந்து தண்ணியிலே வளரக்கூடிய ஒரு பாசி. இந்த பாசியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த இதில் தான், அசோலாவில் தான். இதை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது வந்து இது அட்சய பாத்திரம் மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு இது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:10, இந்த 12:10 ஒரு நாளைக்கு வந்து 2.5 கிலோவில் நம்ம எடுக்கலாம், தேவை நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ 3 இது இருக்குது, 440 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 7.5 கிலோவிலேருந்து 8 கிலோ வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த அசோலா வந்து நிழலும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இது வரும். ஒரு மரம் நிழலில் போடலாம், ஆழம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. சில பேர் வந்து 1.5 அடி 2 அடின்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆழம் இல்லாமல் இருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 6 அடி 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு தான். இந்த 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளே 2 இன்ச்சு மண், 3 இன்ச்சு தண்ணி, அவ்வளோதான். 15 நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை மாட்டுச்சாணம் சூப்பர் ஃபாஸ்பேட் கொஞ்சம் கலந்து இந்த இதை இது பண்ணி இதை வந்து இப்போ இந்த மாட்டுச்சாணம் கலந்து வச்சுருக்குறோம். பதில் இதில் வந்து சூப்பர் ஃபாஸ்பேட் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெளியே வச்சுருவோம். வெளியே வச்சுட்டு என்ன எதுக்காக வெளியே வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள கேஸ் வந்து இந்த அசோலாவை வந்து பாதிக்கும். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த கேஸ் வந்து இதாகிக்கிறோம்ன்றக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு வாளியில் ஊற வச்சு வெளியே வச்சிட்டோம்னு சொன்னால் கேஸ் எல்லாமே வெளியே போயிடும். அதுக்கு பிறகு வந்து அசோலாவில் வந்து நம்ம போட்டோம்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில பேர் 1 அடி 2 அடின்னு சொல்லி வைக்கணும்னு இது பண்ணுறாங்க. அதனுடைய வேர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த 2 அடி ஆழத்தில் வந்து அந்த வேர் பகுதி வந்து தன்னுடைய சத்தை வந்து எடுக்க முடியாது. அதுக்காக வந்து 3 இன்ச்சு தண்ணி மேலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 3 இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா வளர்ச்சி நல்லா இருக்குது. 3 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வச்சிட்டோம்னு சொன்னால் ஸோ அசோலா வந்து சிரித்துக்கிட்டே போயிடுது, அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து 2 இன்ச்சு மண், 3 இன்ச்சு தண்ணி, அதிகபட்சம் 6 இன்ச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 75-25 சொல்லி ஒரு கிரீன் நெட்டு. ஸோ 75% நிழல் இருக்கும், 25% வந்து வெயில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் வெயில் ஏகத்துக்கு இருக்காது, எங்கேயாவது ஒரு தடவை இருக்கும். மரம் நிழலில் போட்டிங்கன்னா இன்னும் இதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி அட்சய பாத்திரம் மாதிரி தினம் வந்து எடுத்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆடு கோழி மாடு. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் அசோலா மட்டும் போட்டு வளர்க்கக்கூடிய கோழி தீவன உற்பத்தியாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு அசோலா மட்டுமே போட்டு இது தீவனத்தை போட்டு வளர்க்கலாம். இதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த தீவன செலவை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். அந்த மாதிரி குறைச்சிட்டோம்னு சொன்னால் கோழி வளர்க்குறதுலையும் சரி ஆடு வளர்க்குறதுலையும் சரி லாபத்தை வந்து அதிகமாக இது பண்ணலாம். கோழி வந்து குஞ்சு பருவத்திலேருந்து இது பண்ணிடலாம், பழக்கிடலாம். குஞ்சு பருவத்தில்ன்ற போது ஒரு 5 நாள் இல்லை 6வது நாளில் இந்த அசோலா போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு கோழிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10 கிராமிலிருந்து 20 கிராம் வரைக்கும் நீங்கள் அசோலா போடலாம். அந்த மாதிரி இப்போ இது பண்ணிங்கன்னு சொன்னால் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கறியை வந்து ஸோ விருப்பம் வாங்கிட்டு போகிறவங்க வந்து டேஸ்ட் இருக்குன்றாங்கன்னா இந்த அசோலா போட்டு வளர்க்குறதுனால தான் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது வந்து டே ஓல்டு சிக்ஸ் வந்து கேஜியில் போட்டு தான் இப்போ வளர்க்குறாங்க. சாதாரணமாக கீழே தரையில் போட்டு வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய எச்சம் வந்து அதிகமாக கீழே விழுகிறதுனால அதை சாப்பிட்டு மார்ட்டாலிட்டி வந்து கூடும், இறப்பு வகையும் கூடும். இப்போ கேஜியில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே எல்லாம் எச்சமெல்லாம் கீழே போயிடும். ஸோ அது ஆரோக்கியமான ஒரு இது பண்ணுற மாதிரி அதனுடைய ஃபீடிங் சரி அதை ஆட்டோமேட்டிக்கு வாட்டர் ஃபீடிங் சரி ஸோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதனுடைய இது வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டெட்ஜிப்பு தான். இது வந்து 8:3,
எட்டுக்கு மூணுன்றும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 9,800 ரூபா அடக்கம் ஆகுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், இது எல்லாமே ஸ்லாட்டட் ஆங்கிலில் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்டு, எந்த இடத்துலையுமே வெல்டே கிடையாது. ஸோ எதுவுமே இது இல்லாமல் எல்லாமே போல்ட் நட்டில் போட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இதில் போட்டிருக்க ட்ரிங்கர் வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இது வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். ஸோ அந்த நிப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அந்த குஞ்சு அதில் வாய வைக்கிறதோ அப்போ மட்டும் ஒரு ட்ராப் வரும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அது அது ஸ்டாப் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இது போட்டிருக்கிறதுனால இதை வந்து ஆரோக்கியமாக எந்த ஒரு ஒரு இது இல்லாமல், அதாவது சாதாரண ட்ரிங்கரில் வச்சிங்கன்னு சொன்னால் அது எச்சம் போடும், இல்லைன்னு சொன்னால் காலை வச்சு உழப்போம், அது ஸோ அதனால் ஆரோக்கியம் பாதிக்கும். இது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ட்ரிங்கரும் சரி ஃபீடரும் சரி செப்பரேட்டாக அதுக்கு வந்து அதனுடைய இது இல்லாத ஆரோக்கியமாக வாய் வெட்டு வச்சு வெட்டும் சாப்பிட்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து மார்ட்டாலிட்டின்றது வந்து நில் மாதிரி ஆகிடும்.